நாடாளுமன்ற தேர்தல் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் இந்தியாவின் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லப்படும் எம்பிக்களும் இதன் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதனால் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களும் அவரவர் தொகுதியில் சின்சியர் ஒர்க்கர்ஸ் போல பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பும் அதே சமயத்தில் சிரிப்பும் தான் வருகிறது. காரணம், ஆட்சியை அமைக்கும் 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இவர்கள் தங்களுடைய பதவிக்காகவும் பணத்திற்காகவும் வேலை செய்கிறார்கள். மக்களை நேரிலும் வந்து பார்க்கிறார்கள். ஆனால் பதவி கிடைத்தவுடன் தங்களுக்கே உரிய கோண புத்தியை நம்மிடம் காட்டுவார்கள். சரி, இது ஒருபுறம் இருக்கட்டும். சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு நாம் வருவோம். ஹெச் ராஜா மற்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இவர்கள் இருவரும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள். இதில் ஹெச் ராஜா சிவகங்கை தொகுதியிலும் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். இதனால் நேற்று இவர்கள் இருவரும் வழக்கம்போல் தங்களுடைய பிரச்சாரத்திற்காக அவரவர் தொகுதிக்கு சென்றார்கள். இதில் தமிழிசை தூத்துக்குடி சென்று பிரச்சாரம் செய்தபோது அங்குள்ள மக்கள் அனைவரும் அவருக்கு எதிராக கோஷம் போட்டுக்கொண்டே அவரை முற்றுகையிட்டனர். மேலும் தமிழிசையிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மக்கள். தமிழிசையுடன் இவ்வாறு நடந்து கொண்டதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தூத்துக்குடி மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையால் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தடுக்கவே போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனால் இதற்கு சம்பந்தப்பட்ட ஆலையை உடனே இழுத்து மூடாமல் மத்திய அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. அதன்பின் தமிழக அரசு பொதுமக்களை சுடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தது. காவல்துறையும் மனசாட்சியே இல்லாமல் அப்பாவி பொதுமக்கள் 13 பேரை சுட்டுக் கொன்றது. இதில் ஒரு மாணவியை வாயிலேயே சுட்டுக் கொண்டனர் போலீஸ்காரர்கள். ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு அங்குள்ள தாசில்தார் தான் காரணம். அவர்தான் சுடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தார் என்று மக்களையே முட்டாளாக்கியது தமிழக அரசு. இது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி இளைஞர்களை இரவோடு இரவாக கைது செய்தும் சித்திரவதை செய்தது. இதனால் தூத்துக்குடி மக்கள் அனைவரும் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் மீது கடுப்பாயின. இந்நிலையில் அந்த துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் தமிழக பாஜக கட்சியின் தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது, 1000 பேர் சாக வேண்டியது, நல்ல வேளையாக 13 பேர் மட்டுமே இறந்திருக்கிறார்கள் என்று சிறிதும் ஈவு இரக்கம் இல்லாமல் குறிப்பிட்டிருந்தார். இதனால்தான் பொதுமக்கள் தமிழிசையை தூத்துக்குடிக்கு பிரச்சாரம் செய்ய வரக்கூடாது என்றும், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டின் போது எதுவும் செய்யாதவர் இப்போது மட்டும் ஏன் ஓட்டு கேட்டு வருகிறார் என்றும் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து போலீசார் அந்த இடத்திற்கு வந்து சமாதானம் செய்து தமிழிசையை பிரச்சாரம் செய்ய வைத்தனர். இதேபோல் ஹெச் ராஜா சிவகங்கை தொகுதியில் பிரச்சாரம் செய்தபோது அங்குள்ள மக்கள் அனைவரும் தமிழிசையுடன் நடந்து கொண்டது போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாக ஹெச் ராஜாவை நக்கல் அடித்து விரட்டியிருக்கிறார்கள். இதுவும் ஏன் என்று சொல்ல வேண்டுமா? இதோ அதையும் உங்களுக்காக சொல்கிறோம். சென்ற வருடம் திரிபுரா தொகுதியில் பாஜக கட்சி வெற்றி பெற்றது. இதனால் அந்த தொகுதியில் ஏற்கனவே வெற்றி வாகை சூடி வந்த கட்சியினரின் அடையாளமாக இருந்த லெனின் சிலையை பாஜக கட்சியினர் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கினர். அதே நேரத்தில் ஹெச் ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? லெனின் சிலையைப் போல் தமிழகத்தில் பெரியார் சிலைகளும் அம்பேத்கர் சிலைகளும் விரைவில் உடைக்கப்படும் என்று தென்னாவட்டாக அறிவித்திருந்தார். இதனால் தமிழக நடிகர் சத்யராஜ் உட்பட தமிழக மக்களும் பெரியார் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் பெரியார் தொண்டர்களும் சினிமா துறையினரும் ஹெச் ராஜாவிற்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். ஆனால் ஹெச் ராஜா எதற்கும் பயப்படாமல் தான் சொன்னதைப் போல தமிழகத்தில் பல இடங்களில் உள்ள பெரியார் சிலை மற்றும் அம்பேத்கர் சிலைகளை தனது பாஜக ஆதரவாளர்கள் மூலம் உடைத்து தள்ளினார். மிகப்பெரிய அளவில் மத கலவரத்தை ஏற்படுத்திய ஹெச் ராஜா மீது காவல்துறையும் நீதிமன்றங்களும் எடப்பாடி அரசும் மோடி அரசும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வாயையும் கைகளையும் கண்களையும் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்தது. இதனால்தான் சிவகங்கை மக்கள் அனைவரும் பிரச்சாரத்திற்கு வந்த ஹெச் ராஜா முன்னால் நின்று கொண்டு அவருக்கு எதிராகவே பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று கோஷமிட்டனர். இது மட்டுமல்லாமல் ஹெச் ராஜாவை அங்கு பேச விடாமல் மக்கள் தொடர்ந்து பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று கத்தினார்கள். இதனால் ஹெச் ராஜா உடனடியாக தன்னுடைய பேச்சை நிறுத்திவிட்டு ஓட்டம் பிடித்தார். அரசியல்வாதிகள் என்பவர்கள் மக்களின் பாதுகாவலர்கள். அதை விட்டுவிட்டு மக்களின் உயிரை எடுப்பதும் பெண்களை அசிங்கப்படுத்துவதும் பெண்களை இச்சை பொருளாக பார்ப்பதும் ஓட்டு போட்ட மக்களை தங்களுடைய கால் செருப்பை போல
கொத்தடிமைகளாக நடத்தினால் இப்படித்தான் நடக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாஜக கட்சி தற்போது தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதே இவர்கள் இவ்வளவு கெடுதல்களை தமிழக மக்களுக்கு செய்யும் போது ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எத்தனை எத்தனை கொடுமைகள் மக்களுக்கு செய்வார்கள் என்று அங்குள்ள மக்களில் பலரும் ஆவேசத்தோடு பேசினார்கள். இதன் மூலம் தமிழகத்தில் பாஜகவின் லோக்சபா தேர்தல் ரிசல்ட் இப்பொழுதே நமக்கு தெரிந்துவிட்டது.